சுவை செய்ய விரும்பும் அனைவருக்கும் வணக்கம். என்னோட வீடியோஸை ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் நன்றி. கூடுதலா ஒரு சாரியும் சொல்லிக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால ஒரு வாரம் என்னால வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. இன்னைக்கு கூட என்னால ரெசிபி வீடியோ போட முடியாததுனால இதை வந்து ஒரு vlog மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கேன். நீங்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க இருக்கக்கூடிய லொகேஷன்ல 2020க்கான ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்பதான் ஆரம்பிச்சது, ஒரு 20 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும். பட் நல்லாவே ஸ்னோ கொட்ட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ஃபோனை செக் பண்ணோம். இன்னைக்கு ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் தானாமா, நைட் 8 மணி வரைக்கும் அநேகமாக 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்னோ கொட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த ஸ்னோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டோரியா மாகாணத்தில் பல இடத்துல ஸ்னோஃபால் எப்போவோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் டொரண்டோ அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1st ஸ்னோஃபால் இருக்குன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. பட் நாங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் இது வரைக்கும் ஸ்னோஃபால் வரலையே அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி சூப்பரான ஸ்னோஃபால் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு இந்த ஸ்னோவெல்லாம் பார்த்து. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனாலையோ என்னமோ தெரியல, இங்கே எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபீல் ஆகிடுச்சு. நான் கூட ஸ்னோஃபால் அப்படின்னதும் ரொம்ப அதிகமாக குளிரும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து 0 டிகிரி தான் டெம்பரேச்சர், அதனால் அவ்வளோவா குளிர் தெரியல. மேக்ஸிமம் எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் சொல்ல போனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஸ்வெட் ஆகுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன 0 டிகிரி குளிர்லன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் வின்டரில் -27லேருந்து -55 வரைக்குமே போகும். அப்படிலாம் இருந்துட்டு நாங்கள் பழகிட்டோம். அதனால் இந்த 0 டிகிரிலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் ஸ்னோ பார்க்குறவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். பட் எங்களுக்கு நிறைய விஷயம் பார்த்து பழகினதுனால அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை. இப்போ எப்படி இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அதனால தான் ரொம்ப நாள் கழித்து வெளியில் வந்த சந்தோஷம் ப்ளஸ் ஸ்னோவையும் பார்த்ததும் ஓவராக குஷி ஆகிட்டோம். என் பையன் சொல்லவே வேண்டாம், அவன் ஸ்னோனா அதிலே விழுந்து பிறண்டு உருட்டி அது ஸ்னோமேன் ஆக்கிற வரைக்கும் சும்மாவே விடமாட்டான். இன்றைக்கி ரொம்ப குஷி தாங்க முடியல. அதனால தான் இருக்கிற ஸ்னோ எல்லாத்தையும் உருட்டி எல்லார் மேலேயும் வீசி எறிஞ்சிட்டு ஜாலியாக விளையாடிட்டு வரான். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மழை பெஞ்சாலே ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி பசங்களை அதிகமாக வெளியில் விளையாட விட மாட்டாங்க. ஏன்னா காய்ச்சல் வந்துடும், சளி பிடிச்சிரும் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிச்சோம் அப்படின்னா டெய்லியுமே 1 மணி நேரம் என்ன ஸ்னோ கொட்டினாலும் அவங்கள வந்து வெளியில் விளையாட வச்சு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ தான் அவங்க இந்த கிளைமேட்டுக்கு செட் ஆவாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு சில நாட்கள் மட்டும்தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வந்து இந்த ஃப்ரீசிங் ரெயின், அதுக்கப்புறம் ஸ்னோ ஸ்டார்ம்லாம் கொட்டும் போது அப்போ வந்து சிவியராக இருக்கும், வெளியில் நடக்கக்கூட முடியாது. ஸோ அப்போ அந்த டைமில் மட்டும்தான் இவங்களை வந்து கிளாஸ்க்குள்ளேயே வச்சுருப்பாங்க. மற்றபடி டெய்லியும் நிறைய ஸ்னோஃபால் கொட்டிகிட்டே இருந்தாலும் அந்த டைம்லேயும் இவங்களை ஸ்னோவில் விளையாட வச்சு தான் கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அதனாலேயே என்னமோ தெரியல இந்த பசங்களுக்கு ஸ்னோவை கண்டால் அவ்வளோ ஜாலியாகிடுறாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாகி எல்லோரும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்னோஃபால் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கோம். இதே இன்னும் 2 நாள் போச்சுன்னா அப்புறம் எங்களுக்குமே போர் அடிச்சிருந்தான். ஏன்னா 6 மாதத்துக்கு இதே மாதிரி ஸ்னோ மட்டுமே பார்க்க போகிறோம். குளிர் இன்னுமே ஜாஸ்தி ஆகிடும். இப்போ வெறுமனே 0 டிகிரி இருக்கிறது, நார்மலாகவே -25 டிகிரி வரைக்கும் மினிமம் லெவலில் இருக்கும். அப்போ மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம்லாம் இருக்கும்போது நம்ம வெளியிலே தலை காட்ட முடியாது, அந்தளவுக்கு குளிர் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த கண்ட்ரி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு ஜாலியாக இருந்தாலும் இதிலே இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் போரான விஷயந்தான். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். லாக்டவுனில் வீட்டில் இருந்து ரொம்ப போர்டாக இருக்குது. ஸோ இதே ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். அவங்க ஏற்கனவே உங்களுக்கும் தெரிஞ்சவங்க தான், யாருன்னு பார்க்கலாம் வாங்க. இன்ன வீடியோ எல்லாம் எடுக்கறீங்க? அதாவது ஒரு சின்ன vlog போடலாம்னு இருக்கேன். நம்ம ரெண்டு பேர் இருக்க மாதிரி, அதனால தான். இப்போ கேளுமே? ஓகே தான். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தீபாவளி எப்படி போச்சு? நல்லா போச்சு. ஹாப்பி தீபாவளி. Thank you. Happy Diwali. ஹாய், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட் பிரியா வீட்டில் இருக்கோம். இவங்களை சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சாரி சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் பிரியா பற்றி சொல்லியிருந்தேன். அவங்களும் ஒரு யூடியூபர் தான், அவங்களும் குக்கிங் ரெசிபிஸ் எல்லாமே போடுறாங்க. ரொம்ப சூப்பரான வீடியோஸ்லாம் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பிரியா வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, பிரியாவும் பிரியாவோட பையனும் என்னோட பையனும் ஸ்கூல் மேட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்.
அவங்க மூலமா தான் இவங்க எனக்கு இன்ட்ரோ ஆனாங்க. சொல்ல போனா நாங்க ரெண்டு பேருமே ஒரே நாள்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைய வரைக்கும் அதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட காம்படிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னே தெரியாது, நான் போடுற ரெசிபியை அவங்க போட்டுருவாங்க, இல்ல அவங்க போடணும்னு நினைக்கிறத நான் போட்டுருவேன். ரொம்ப கோயின்சிடென்ஸா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு. இது இன்னும் சக்சஸ்ஃபுல்லா நாங்க நிறைய விஷயத்த ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆர்த்தி எப்பவும் போல சரையடி மாதிரி புரிஞ்சு தள்ளிட்டாங்க. திடீர்னு கேமரா ஓட வந்ததால எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, சுத்தமா பேச வரல. வெல்கம் டு குஹரிலம். ஆர்த்தியும் நானும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்படின்னா, எங்க பசங்க மூலமா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். எங்க பசங்க ஒரே கிளாஸ்மேட்ஸ், அப்புறம் குட் ஃப்ரெண்ட்ஸும் கூட. அவங்க கிளாஸ் போயிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல அவங்க இவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க அப்படின்ட்டு. லாக்டவுன் டைம்ல தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஒருத்தவங்க எவ்வளவு மிஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. சுபியும் எங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். முகனும் வந்து எங்களுக்கு போட்ட ப்ரெஷர்ல வந்து நாங்களும் அவங்களுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணோம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு யோசனை இருக்கும் இல்லையா, எப்படி தேர்ட் பர்சனுக்கு கால் பண்றது அப்படின்ட்டு. அதே யோசனை தான் எங்களுக்கும் இருந்தது அவங்களுக்கும் இருந்திருக்கு. 1 month அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் சரி மெயில் போட்டிருந்தாங்க, நாங்களும் அதை பார்த்துட்டு கால் பண்ணோம். அதுவுமே ஒரு கோயின்சிடென்டா தான் இருந்தது. முகன் வந்து அதே டைம்ல தான் வந்து டைரியர்ட்டு வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தான். ஸோ எங்களுக்கு அதுவே ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்த்தி பேசினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா பார்க்க போனா ஒரே ஸ்ட்ரீட்ல தான் இருந்திருக்கோம் ஒரு வருஷமா. ஸோ அப்படிதான் எனக்கு ஆர்த்தியே தெரியும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு வாரமே வந்து தமிழ் நியூ இயர். ஸோ அப்போ வந்து காலையில எனக்கு லிங்க் அனுப்புறாங்க அவங்களோட சொய் செய்ய விரும்புவேன். நான் வந்து ஈவினிங் லிங்க் அனுப்புறேன் என்னோட குகன் இல்லாம. ஸோ அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் யோசிப்போம் ரெண்டு பேருமே. அவங்களோட ரெசிபி தான் பண்ண போறேன் அப்படிமாங்க என்னோட சேனல்ல வந்துடும். அதே மாதிரி நான் யோசிச்சு வச்சிருப்பேன் அவங்களோட சேனல்ல வந்துடும். ஸோ மாத்தி மாத்தி நாங்களே கமெண்ட்ஸ் போட்டுப்போம். ஸோ கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா, அது என்ன சொல்றது, காம்படிட்டர் மாதிரிலாம் இருக்காது, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அதுல தெரிஞ்சது எங்களுக்கு. ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு காட் இந்த லாக்டவுன் கொடுத்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கொடுத்தது. இவங்க வீட்டு ஜன்னல் வழியா பார்த்தா ஸ்னோஃபால் விழுந்து ரொம்ப சூப்பரா அழகா தெரியுது. நான் வந்ததை விடவே இப்ப இன்னும் அதிகமான ஸ்னோ கொட்டி ஸ்ட்ரீட் எல்லாம் கம்ப்ளீட்டா மூடி இருக்கு. ஆனா பக்கத்துல ஹைவே இருக்கிறதுனால அதை மட்டும் உடனே கிளீன் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹைவேல வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்பீட்ல போவாங்க, அதனால நிறைய ஸ்லிப் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால அங்க மட்டும் உடனே உடனே கிளீன் பண்ணி ரோடு வந்து பல பலன்னு இருக்கும். பட் ஸ்ட்ரீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னோலாம் கொட்டி முடிஞ்சதுக்கு பிறகுதான் வந்து கிளீன் பண்ணுவாங்க. ஸ்ட்ரீட்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும், அதை கிளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்ட்ரெயிட் ரோடை கிளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, அதுவும் ஒரு காரணம் தான். இப்போ இங்கே பாருங்கள், நிறைய கார் எல்லாம் நிறுத்தியிருக்காங்க. இது மேலெலாம் ஸ்னோ கொட்டி ரோட்லேயும் ஸ்னோ கொட்டி ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து காரை எடுக்கணும்னா கூட இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஊரில் இது கொஞ்சம் கடியான விஷயம்தான். கலர் பேப்பரை வச்சு வீட்டை எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணுறது நான் பிரியா கிட்டேருந்து தான் கற்றுக்கணும். ஒரு பார்ட்டிக்கோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ பேப்பர் டெக்கரேஷன் பண்ணுறது ஓகே, பட் பெர்மனெண்ட்டாகவே அவங்க வீட்டில் பேப்பர் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. நீங்கள் ஏதாவது பண்ணணும், உங்கள் வீட்டை சிம்பிளாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கிளாக்கு கூட ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பிரியா இதான் உங்கள் கிச்சனா? உங்களோட யூடியூப் ஒர்க் ஏரியா எது, அதை கொஞ்சம் காட்டுங்க நாங்கள் பார்க்குறோம். இதானா? ஓகே. எப்படி நீங்க வீடியோலாம் ஷூட் பண்றீங்க? இதை மட்டும் கவர் பண்ணி. ஓகே. ஓகே. சின்ன கிச்சனா இருந்தாலும் அத கரெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆர்த்தி வந்ததால சிக்கன் பிரியாணி. ஓகே. சூப்பரான சிக்கன் பிரியாணி. என்ன சிக்கன் பிரியாணி, ஏதோ ஸ்பெஷல் நேம் இருக்கு அதுக்கு? திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல கேக் மாதிரி பிரமாதமா இருக்கு. சூப்பரான பிரியாணி ரெடி பண்ண போறாங்க, எப்படி செய்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் சூடானதும் நம்ம வந்து ஒரு 50 ml நெய் இருக்கும், சூடு பண்ணிடலாம்.
இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து மல்லி இலை புதினா இலை கொஞ்சம் அப்புறம் அந்த நம்ம கரம் மசாலா ஐட்டம் பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் அது ரெண்டு ரெண்டு போட்டு அரைச்சி எடுத்தாச்சு ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் நான் ஏனா சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிருக்கு மஞ்சள் போட்டு அது மேரினேஷன்லையும் போட்டிருக்கேன் ஸோ 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து நேற்று நைட்டே மேரினேட் பண்ணி வச்சாச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் அப்புறம் குஹன்ல மசாலா கொஞ்சம் பிரியாணி மசாலா மாச்சி பிரியாணி மசாலா அப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சத இப்போ சேர்த்துடலாம் நாலு கப் சீரக சாம்பார் ரைஸுக்கு 6 கப் தண்ணி சேர்த்துடலாம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணியிருந்தாங்க இது வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹெவியான லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க சிக்கன் பிரியாணி மட்டன் குழம்பு பெப்பர் சிக்கன் அப்புறம் ரைஸ் ரசம் எக் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது சாப்பிட்டதும் ரொம்ப ஹெவியாக இருந்தது ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது எங்களுக்காக ரொம்பவே டெலிஷியஸான டிஷ் ரெடி பண்ணி கொடுத்த பிரியாவுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸை நேரில் பார்த்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட ஒன்றா சாப்பிட்டு பழைய கேம்ஸ் எல்லாம் அவங்களோட விளையாடும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த டே எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு ஒரு வழியாக ஸ்னோவும் கொட்டி முடிஞ்சிருச்சு அதுவும் எவ்வளோ நேரம் தாங்க கொட்டிகிட்ருக்கும் காலையிலேருந்து அதுக்கு ரெஸ்ட் வேணாமா அதனால் அது முடிச்சுட்டு கிளம்பிருச்சு ஆனால் இங்கே ஒருத்தன் இன்னும் விளையாடிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எப்போ தான் இந்த விளையாட்டு முடியும்னு தெரியல ஸ்னோவை விட்டு நகர மாட்டாப்பில் இவனை கூட்டிகிட்டு நான் உள்ளே போகிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பை பை